இல்ல இப்ப காசு உங்க 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 வீட்ல இருந்து குடுத்தீங்களா இல்ல உங்க கையில இருந்து குடுத்தீங்களா? என்னால இப்ப கட்ட முடியாது, இங்க இருந்து கத்திட்டு இருக்காதிங்க, நான் சொல்லிட்டேன் நானு, சரிங்களா? ஏன்னா உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி சொல்றீங்க, சொல்லிட்டே இருக்கேன் நானு, திருப்பி மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாங்கி திங்க தெரியுதான்னு கேக்குறீங்க? ஒழுங்கா கட்டணுமா? எங்களுக்கு கட்ட தெரியும் ஒழுங்கா, நீங்க உங்க வேலைய பாருங்க சரிங்களா? ஒழுங்கா கட்டுறீங்களா? வாங்கி நீங்க தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சா? எங்களுக்கு கட்ட தெரியும், குடுத்தாங்கன்னா குடுத்தாங்க தான், யாரும் இல்லன்னு சொன்னது. இப்ப நான் இப்ப போயின்னு சொல்றேன், நீங்க நிக்காதீங்க. என்னால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேனே நானு, நீங்க நிக்கிறீங்களா? அந்த அப்படி போய் உக்காந்துருங்க, இங்க கத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சா? நான் சொல்லிட்டேன், நீங்க கொடுத்த காசுன்னா என்னால இப்ப கட்ட முடியாதுங்க, என்னால இப்ப கட்ட முடியாதுங்க. கேமரா கீழ நான் மூஞ்ச கட்டிட்டு தானே பேசுறேன், உங்க செல்ல கொஞ்சம் கீழே எடுங்க, ஏன் மூஞ்சி பாத்துருவாங்கன்னு பயமா இருக்கா? பயமா இருக்குதா? நீங்க இப்ப இங்க நிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா, கிளம்பி போயிருங்க. சொல்றேன் நான் அம்மா போட்டிருக்குன்னு அப்புறம் ரிட்டர்ன் நான் இங்கேதான் நிப்பேனா? அப்புறம் என்ன அர்த்தம் அது? உங்க மேனேஜர் தான் நேத்து பேசினாரு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேடிஸ் கிட்ட இங்க லோன் வாங்க போனவங்கள்ட்ட நம்பரை கொடுத்து அவங்க போன் பண்ணி பேசுறாங்க. அவங்க அவங்க எல்லாம் என்ன வசூல் அனுப்பி இருக்கீங்களா? நீங்க பேசுறானே, நீங்க பேசுங்க. அதுக்குன்னு எந்த ஊரு? இந்த ஊர்ல அவங்க வேற ஊரு, அவங்க கிட்ட எதுக்கு கொடுத்து நம்பரை கொடுத்து பேச சொல்றீங்க நீங்க? குரூப் லோனுன்னா ஏன் அவங்கள சொல்ல? அவங்க ஆதார் ஐடி கார்டு வச்சு எனக்கு லோன் கொடுத்தீங்க, என்னோட வச்சு தானே நான் வாங்கினேன். இப்ப நீ என்னால இப்ப கட்ட முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், சரியா? நீங்க இப்ப இங்க நிக்காதீங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன், இங்க நேரத்து போயிருங்க. எப்ப எப்ப கட்டணுமோ அப்பதான் கட்டுவேன் நானு, எப்ப என் கையில காசு இருக்கோ அப்பதான் கட்ட முடியுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண? நீங்க சொல்றதுக்கு தானே இருக்கீங்க, சொல்றத கேட்டுட்டு போய் சொல்றதுதான் உங்க வேலை. அப்படி இல்லனா அப்புறம் வேற எப்படி? நீங்க தானே வேலைக்கு வந்திருக்கீங்க, நானா வேலைக்கு வந்திருக்கேன்? இல்ல கலெக்ஷன் டீம் நீங்க தானே, உங்களது வேலை தானே அது, வசூலுக்கு போறது என் வேலையா? எனக்கு எதுக்கு தெரியணும்? அதான் ஆயிட்டு போகுதுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், சரிங்களா? இங்க நிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மறுபடி கூப்பிட்டு இருக்காதிங்க, சொல்லிட்டேன் நானு.